Now, போன வீடியோ நுடைய continuation, question number 18, the complementary function of this is நிரப்பு சார்பு காண்க. நிரப்பு சார்பு கண்டுபிடிக்கணும் complementary function. இதில் வந்து இந்த இதுவும் வராது. அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஒன்னா இந்த ஆன்சரோ அல்லது இதுவோ வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இது நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் கரெக்டு. இது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மைனஸை அந்த சைடு கொண்டு போய்க்க, அப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். யூஸ்வலாக நான் சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற டேர்மாக அந்த சைடு கொண்டு போய்க்க. ஸோ இதில் வந்து ஒரு இது இது கேன்சல் ஆயிருமா, அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும், ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒன் அப்படி, ஆக்சுவலாக இது வந்து ஆக்சரி ஈக்குவேஷன் மெத்தடில் எழுதணும். பட் நம்ம ஷார்ட் மெத்தடு பார்த்துருக்கறனால இங்கே இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல இருக்காது. ஆக்சுவலாக இது வந்து எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதி, எம் ப்ராக்கெட் எம் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ எம் ஈக்குவல் டு ஜீரோ, எம் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எழுதுவோம். பட் இது டீட்டெயிலில் வரும். நம்ம இப்போ ஷார்ட் மெத்தடு பார்க்குறதுனால என்ன பண்ணிக்கணும்னா, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு இதில் இதை வந்து எப்படி எழுதுனா, இ பவர் ஜீரோ எக்ஸ் தென் பி இ பவர் ஒன் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ எனித்திங் பவர் ஜீரோ ஒன்று, ஸோ இது வந்து வராது. ஸோ ஏ ப்ராக்கெட் ஒன் இஸ் நத்திங் பட் ஏ. ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ இந்த மெத்தட் படி இந்த ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது இந்த பர்டிகுலர் இன்டகிரல் ஆஃப் இது, இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம். இதில் என்ன அப்படின்னா, இதனுடைய ஆன்சர் வந்து இதுதான் வரும், எக்ஸ் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ். மற்றதெல்லாம் இது பொருந்தாது. இங்கே பர்டிகுலர் இன்டகிரல் ஆன்சர் வேணால் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 19 இல்லையா, ஸோ கரெக்ட். அது இந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் பெரிய சம்மாக வரும். நீ எப்படி ஞாபகத்தில் வச்சுக்குவ, எந்த விதத்தில் ஞாபகத்தில் வச்சுக்குவ, இது எக்ஸ்பயர்டு பை டூ. சரி, இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ போன சம்லாம் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி 8, இங்கே 16 இப்படி இருந்துச்சு இல்லையா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, டூவால் மல்டிப்ளை பண்ணேன். டூவால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த எக்ஸ்கொயர்டு பை டூ, இங்கே ஒரு டூ வந்து இது கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்கொயர்டை எடுத்துட்டோம். இல்லை இந்த டூவெல்லாம் கூட விட்டுரு, இங்கே இங்கே இன்ட்டு டூ போடுறப்போ எக்ஸ்கொயர்டு ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். பட் இதில் வந்து சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரி இப்படி மல்டிப்ளை பண்ணி பக்கத்தில் வர மாதிரி எந்த நம்பருமே இல்லை. ஸோ சிம்பிளாக அது அந்த மெத்தடே போக வேண்டாம். ஜஸ்ட் எக்ஸ் இன்ட்டு இ பவர் டூ எக்ஸ், இது இந்த ஆன்சர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஈஸியான ஒரு சம். இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப், இதனுடைய பொது தீர்வு கண்டுபிடிக்கணும். இதுக்கு டிஒய் பை டிஎக்ஸினுடைய பொது தீர்வு கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம காசை வந்து இன்டகிரேட் பண்ணுறப்போ இன்டகிரல் ஆஃப் ஜென்ரல் சொல்யூஷன், இப்போ தான் நம்ம ஒரு ரெண்டு மூணு சமுக்கு முன்னாடி எழுதணும், ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎஸ். அந்த சம் எழுதும்போது அந்த மெத்தட் படி இதை ஒர்க் அவுட் பண்ணணும். பட் நம்ம ஷார்ட் மெத்தட் பார்க்குறதுனால இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணுறப்ப காசுக்கு என்ன வரும், சைன் வரும். அதுப்போ இது சைன் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வரும்னு அர்த்தம். மீன்ஸ் இதுலேயும் சைன் இருக்குன்னா இந்த ஒன் எல்லாம் வர்றதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த ஒன் வர்றதுனால இது வேண்டாம், இதுவும் இதில் வேண்டாம். நம்ம காசினுடைய இன்டகிரேஷன் காசுனே வராது, காசினுடைய இன்டகிரேஷன் சைன். ஸோ இது இந்த ஆப்ஷன் வந்து சரியானது. நம்ம இப்போ லாஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஏ ஹோமோஜெனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா சப்ஸ்டிடியூஷன் என்ன நம்ம பண்ணணும், சமபடித்தான வகைகளை சமன்பாட்டை தீர்க்க பிரதியிடுதல் அப்படின்னா, இங்கே ஒய் பை எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்.
அதே மாதிரி எக்ஸ் பை வை அப்படின்னு வந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு வி வை. இதுதான் நம்ம சப்ஸ்டிடியூஷன், பிரதியிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீ ஞாபகத்து வச்சுக்கலாம். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே மேலே ஒய் இருக்கும், கீழே எக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்ததுன்னா ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். இதில் வந்து மேலே எக்ஸு கீழே ஒய் வந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய். ஸோ ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய், இந்த ஆன்சர் வந்து சரியானது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த சம அடுத்ததில் பார்த்துக்கலாம். ரெண்டுக்குமே ஆப்ஷன் ஏ, தென் ஃபார் செகண்ட் ஆல்சோ ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.